بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل. الحمد لله. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. वनहूद बिल्लान शुरू अनफुसिन व मिन सयाति अमालिना मैदिह फ़ला मुदुल व मैदुल्हु फलाहदिअ अल वाशद अल्लाह वहदू ला शरीक अला वाशद अन् मोहम्मद अब्दू व रसूल अम्माबाद फखद ख़ाल्लाहु तिलकुर्नकरीम वलफुर्क़ान मजीद या अय्यूहलन आमनु اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله واحسن الهدى هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فهل نئتم إيه الولواناهيه الله ورنكه الله وديه سانديوم سماغانامم நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மாபெரும் கிருஃபையினால் தியாக திருநாளில் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நபிவலி திடல் தொழுகையை தொழுதுவிட்டு மற்றுமோர் சுன்னத்தான உரையை செவிமடுப்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் பெரும் திரளாக குழுவிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லீம்களின் இரண்டு பெருநாட்களில் இரண்டாவது பெருநாளான துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய இந்த தியாக திருநாளை நாம் அனைவரும் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திருநாளை இந்த பெருநாளை பொறுத்த மாத்திரத்தில் தியாக திருநாள் என்று சொன்னாலேயே நபி இப்ராஹிம் அலேசலாத்துடைய வாழ்க்கை அவர்கள் செய்த தியாகம் நம் கண் முன்னாடி வந்து நிற்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்ற வணக்கத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை நினைவூட்டக்கூடிய விதத்தில் அல்லா ஏராளமான விஷயங்களை அதை கடமையாக்கியிருக்கிறான் அந்த ஹஜ்ஜென்ற கிருகையில் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாழ்க்கையை நினைவூட்டக்கூடிய விதத்தில் அல்லா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறான் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்கு செய்யக்கூடிய முக்கியமான இபாதத்துகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்தை நினைவூட்டக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் உதாரணமாக சொல்ல போனா ஷபாம் மருவாவுக்கு மத்தியில் ஓடக்கூடிய அந்த செயலாக இருக்கட்டும் அதுவும் நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய வாழ்க்கையை அவர்கள் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய விதத்தில் அதே போல அங்க ஷைத்தானுக்கு கல்லறிவதாக இருக்கட்டும் அதுவும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் செய்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய கூடிய விதத்தில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஹானில் அல்லா சொல்லி காட்டுகிறான் வத்தகதும் இப்ராஹிம் முசல்லா மக்காமை இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் இரண்டு ரக்காத்தில் கட்டாயமா தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை இந்த ஹஜ் என்ற கடமையில் முழுக்க முழுக்க நினைவூட்டக்கூடிய விதத்துல தான் நல்லா வைத்திருக்கிறான் காரணம் என்ன திருமறை குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாராட்டியதை போன்று வேறு யாரையும் பாராட்டியிருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்தை சிறப்பித்து கூறியதை போன்று வேற எந்த நபிமார்களையும் சொல்லியிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்களை திருமறை குரானிலும் அதே போன்ற நபி மொழிகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பித்து சொல்லப்பட்ட செய்திகள் ஏராளமாக இருக்குது அல்லா திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அதாவது நபி இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்படுத்தி கொண்டான் நபி இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களை உற்ற நண்பனாக ஏற்படுத்தி கொண்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு சிறப்பை கொடுத்தால் அதுக்குரிய காரணம் என்ன அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் திருமலை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தல் இல்லா இப்ராஹிம் அலை அவர் ஒரு தனியாளாக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் ஒரு சமுதாயம் இருந்து செய்ய வேண்டிய வேலைய ஒரு சமுதாயம் செய்யும் போது எந்த அளவுக்கு வீரியமாக செய்வார்களோ எந்த அளவுக்கு வேகமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார்களோ அதே போன்று இப்ராஹிம் அலை ஒரு ஆளா இருந்து செஞ்சு காட்டினார் அதத்தால திருமறை குரால சொல்லி காட்டுறான் அவர் தனியாளாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை போல இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரம் இல்லாமல் நாம வந்து நபிகள் நாயம் சல்லாஹ் உலை செல்லம் அவர்களை உயிரை விட மேலாக மதிக்கிறோம் ரசூல் சல்லாஹ் உலை செல்லம் அவர்கள் கூட தங்களுக்காக வேண்டி துவா கேட்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லி தாராங்க அத்தை யாத்திரை எல்லாமே நபி அவர்களுக்காக வேண்டி துவா கேட்போம் அதுல கூட ரசூல் எப்படி சொல்லி தராங்க கமா சல்லை தலா இப்ராஹிம கமா பாரக் தலா இப்ராஹிம எப்படி அல்ல அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்கன்னா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அதே தான் முகமது நபி அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகிறார் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு எப்படி பரக்கர் செஞ்சானோ அதே போல முகமது நபி அவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக என்று நம்ம அத்தையாத்துல துவா கேட்கிறோமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படி கற்று தந்திருக்கிறார்களே காரணம் என்ன அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு அருள் புரிந்ததை போன்று வேற யாருக்குமே அருள் புரியவில்லை அந்த அளவுக்கு அல்ல அருள் புரிகிறான் அதனால்தான் தான் உள்ளாவே எனக்கும் இப்ராஹிம் அலை போல அருள் புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் நீங்கள் திருமண குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனிஃபா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நம்முடைய தூதர் முகமது நபி சல்லா உலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எழுகிறான் அப்ப முஹம்மது நபியே இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் நபியுடைய அந்த முறையை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமரை குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால் இப்ராஹிம் நபியை அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து முகமது நபி கூட இப்ராஹிம் நபியை போல தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அதுக்குரிய காரணம் என்ன அதையும் அல்லாஹ் திருமரை குரானின் சொல்லி காட்டுகிறான் வைதுபு தலா இப்ராஹிம் ரஃபுபி கலிமாத்தீன் பாத்தம் மஹுன்ன இப்ராஹிம் அல்லாஹ் பலதரப்பட்ட பல கட்டங்கட்டங்களாக அல்லாஹ் சோதித்தான் அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்தாலும் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவராகத்தான் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலை இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ் என்ன சொன்னானோ அதே போன்று அவருடைய வாழ்க்கையை அவர்களும் அமைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தையும் அந்த மாதிரி வார்த்தை எடுத்தார்கள் இப்ராஹிம் நபியுடைய அவர்களுடைய தியாகம் ஏராளமான தியாகம் அதே போன்று அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்களா தான் மட்டும் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றினால் போதும் என்று நின்று விடாமல் இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய குடும்பத்தையும் அந்த அளவுக்கு திருத்தி எடுக்கிறாங்க ஏகத்துவத்துக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை ஏகத்துவவாதிகளாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் திருமலை குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவராக வைத்திருந்தார்கள் என்பதற்கு திருமலை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஏராளமான செய்திகள் சான்றாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்றான்னு கேட்டா கது காலத்துல உஸ்வத்து ஹசனத்து இப்ராஹிம வல்லதீனம் ஆகும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலும் அவர்களோட இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்னுதாரணம் இருக்குது அல்ல எப்படி சொல்லல இப்ராஹிம் நபீட்ட முன்னுதாரணம் இருக்குதுன்னு சொல்லல அல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா இப்ராஹிம் நபி கிட்ட முன்னுதாரணம் இருக்குது அவங்களோடு இருந்தாங்களே அவர்கள்ட்ட உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்குது இப்ராஹிம் நபி அப்படி நல்ல காரியங்களுக்கு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்களோ அதே போன்று அவர்களுடைய குடும்பமும் அதுக்கு முன்னுதாரணம் என்று அல்லா திருமலை குரானில் சர்டிபிகேட் கொடுக்கிறான் குரானில் சான்று வழங்குகிறான் இப்ராஹிம் நபி முன்னுதாரணம் அவர்களுடைய குடும்பமும் நமக்கு முன்னுதாரணம் எப்படி எல்லாம் முன்னுதாரணம் திருமறை குரானை எடுத்து பாருங்க நபி மொழிகளை எடுத்து பாருங்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தங்களுடைய குடும்பத்தை எப்படி எல்லாம் வார்த்தெடுத்தார்கள் என்று நமக்கு அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அதே போன்று நபி மொழிகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலே ஒரு கட்டளை வருது என்ன கட்டளை தங்களுடைய மனைவியை தன்னுடைய குடும்பத்தை பாலை விட்டுட்டு வர வேண்டும் என்று அல்லாவுடைய ஓடர் வருது எப்படி நடக்கிறாங்க தெரியுமா அல்லாவுடைய கட்டளை வந்த உடனே இப்ராஹிம் நபி உடனே நிறைவேற்றுவார் யோசிச்சுக்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டாங்க செய்வோமா வேணாமா இந்த பத்தின சிந்தனை இருக்காது அல்ல சொல்லிட்டானா உடனே கட்டுப்படணும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் இப்ராஹிம் அலைஸ்வலாம் அப்ப இந்த கட்டளை வந்த உடனே கொண்டு போய் குடும்பத்தை வச்சுட்டு அந்த பாலைவனத்தில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கிறாங்க கை குழந்தையோட மனைவி அழைக்கிறாங்க எதுக்குமே திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாரு அப்போ மனைவி என்ன தெரியுமா சொல்றாங்க அதுதான் நமக்கு படிப்பினை ஒரு ஒரு குடும்பத்தில் மனைவியே எப்படி வார்த்தை எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு சான்று அவர்களுடைய இடத்திலிருந்து வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் இது அல்லாவின் கட்டளையான்னு சொல்லி கேட்குறாங்க இப்ராஹிம் கிட்ட கேட்குறாங்க இப்படி என்னையும் என்னுடைய குழந்தையையும் பாலைவனத்தில் விட்டுட்டு போக வேண்டும் என்று சொல்லுவது அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்குறாங்க இப்ராஹிம் சொல்றாங்க ஆமா இது அல்லாவுடைய கட்டளை தான் உடனே அந்த அவருடைய அவர்களுடைய கட்டளையாக இருக்கும் என்று சொன்னால் அல்லா எம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி அவர்களுடைய மனைவி சான்று பெறுகிறார்கள் எப்படிப்பட்ட தவஹீதுன்னு பாருங்க கணவனும் புருஷன் என்ன பண்றாருன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இருக்கிறாரு அதுக்கேத்த மாதிரி மனைவி பாத்துல விட்டுட்டு போறாங்க அல்லாட கட்டலன்னா அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் இப்ராஹிம் அலேஸ்லாத்து நெருப்புக்குள்ள போடும் போது அல்லாஹ் பாதுகாப்பான் என்று எப்படி அல்லாவை நம்பினார்களோ அதே போன்று அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு ஏற்ற போல் அவருடைய மனைவி அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் அதே போன்று அவர்களை பாதுகாக்கிறார்கள் இன்றைக்கு கூட அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஜம்சம் என்ற அந்த தண்ணீரை அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் பார்க்குறோமா இல்லையா அது மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய குழந்தை ரொம்ப குழந்தையே இல்லாத காலத்தில் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைத்து ஒரு அல்லா ஆண் குழந்தையை வள கொடுக்கிறான் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து பருவ வேசை அடைஞ்சதுக்கு பின்னாடி அல்லாவுடைய ஓடர் வருது இவரை அல்லாவுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் கனவுல அல்லா ஓடர் போடுற நபிமார்கள் காணக்கூடிய கனவு வகின்றதுனால இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு இவர் அல்லாட ஹட்டல வந்தா சும்மா இருப்பாரா உடனே அதுக்கும் ரெடி ஆகிறார் போய் தண்ட மகன்கிட்ட கேட்கிறாரு யா புனைய என்னுடைய அருமை மகனே இன்னி அராபில் மனாமி அன்னி அது பகுக்க பந்தூர் மாதா தரா என்ற அருமை மகனே உங்களை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவில் அகண்டேன் அல்லாக்கா வேண்டி உங்களை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு என்ன செய்கிறது அதுக்கு மகண்ட வாயில் இருந்து என்ன தெரியுமா வார்த்தை வந்து இந்த அருமை தந்தையே இனி இது

அதான் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலையாம் அவர்களோட இருந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னுதாரணம் தான் இன்னும் சொல்ல போனால் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி மகனெல்லாம் பெரியவரானதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இந்த தந்தை அவர் திருமணம் முடிக்கிறார் இஸ்மாயில் அலிஸ்லாம் திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்க அவங்கள வீட்டை நோக்கி போறாங்க மகனை சந்திச்சிட்டு வருவோம் சொல்லி போறாங்க அந்த இடத்துல போனால் வீட்டில் மகன் இல்லை மனைவி தான் இருக்கிறாங்க மனைவி வீட்டை போய் ஒரு வயசானதுக்கு பின்னாடி மனைவி வீட்டை போய் விசாரிக்கிறாங்க எப்படி இப்ராஹிமை பற்றியெல்லாம் விசாரித்து சுக செய்தியெல்லாம் விசாரிச்சுட்டு பொருளாதார நிலையை பற்றி கேட்குறாங்க உங்களுடைய பொருளாதார நிலை என்ன இந்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னத்த பொருளாதார நிலை சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் சாப்பாடுகளை பற்றி கேட்குறாங்க இப்ரா இஸ்மாய் இந்த இப்போ இஸ்மாயில் அல்லாம் உணவு தேடி வெ வெளியே போயிருக்கிறாங்க இவங்ககிட்ட நிலையை பற்றி பொருளாதார நிலையை பற்றி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னத்தை போய் பெருசா ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் இருக்கிறோம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே இப்ராஹிம் அலையலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த புருஷன் வந்தா இப்படி நான் சலான் சொன்னதா சொல்லுங்க சலாத்தை எத்தி வையுங்கள் உங்களுடைய வாசல் நிலையை மாற்றுமாறு கட்டளையிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போறார் அதே போல் மகனும் வீட்டுக்கு வாராங்க வந்த உடனே வீட்டுக்கு ஒரு வந்துட்டு போனான்ற தகவல் அவங்களுக்கு விளங்குது மனைவி கேட்குறாங்க யாரும் வந்தாங்களா இவங்க சொல்றாங்க ஆமா இப்படி வந்து போனாங்க வயசான ஒருத்தர் வந்தாரு என்ன சொன்னாரு எதுவும் சொல்ல சொன்னாரா ஆமா உங்களுக்கு சலான் சொல்ல சொன்னாரு வாசை வீட்டு இந்த வாசன் நிலைய மாத்த சொன்னாரு அப்படியா இவர் சொல்றாரு வந்துட்டு போனவர் என்னுடைய தந்தை தான் என்னுடைய தந்தை தான் வந்தது அவர் உன்னை வந்து தலாக் பண்ணுமாறு சொல்லிட்டாரு அதனால உங்க அம்மா வீட்டுல போய் இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு இன்னொரு திருமணம் முடிக்கிறாங்க முடிச்ச உடனே மீண்டும் சில நாட்களுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலையலாம் மீண்டும் வராங்க வந்த உடனே வந்து விசாரிக்கிறாங்க குடும்ப நிலையை பற்றி விசாரிக்கிறாங்க ஆ நாங்கள் நல்லா இருக்கிறோமே உங்களுக்கு பொருளாதாரம் அலமதுல்லா நல்லா இருக்கிறோமே நல்ல பொருளாதார செழிப்பாக இருக்கிறோம் உங்களுக்கு சாப்பாடு என்ன இந்த இறைச்சி இருக்குது கறி இருக்குது நாங்கள் சாப்பிட்றோம் குடிக்கிறதுக்கு கறி இருக்குது தண்ணீர் இருக்குது நாங்கள் அலமது இல்லா நல்லா நிம்மதியாக தான் இருக்கிறோம்ன்றாங்க உடனே இப்ராஹிம் அலையலாம் அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு சலாத்தை எத்தி வைக்குமாறு கட்டளை இட்டுட்டு இந்த வாசல் நிலை அப்படியே உறுதியா வச்சுக்கொள்ள சொல்லுங்க ரெண்டு தகவல் சொல்லிட்டு போறார் அந்த நேரத்துல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அந்த அம்மாவுடைய அந்த சொன்ன அந்த ஆன்சரை பார்த்துட்டு ஒரு துவா கேட்கிறாங்க அல்லாஹும் இப்ராஹிம் நபி இந்த தகவல் அல்லாஹ்வுடைய தூத சொல்றாங்க இப்ராஹிம் நபி துவா கேட்கிறாங்க யார்ல இவர்களுக்கு இறைச்சியிலையும் தண்ணீர்லையும் பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக துவா கேட்டுட்டு போறாங்க இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா

சின்ன ரெண்டு ரொட்டியை கொடுப்பாங்களே தவிர மெயினாக அங்கே ஆர்டர் பண்ணுறதே கறியாக தான் இருக்கும் சார் ரைஸ் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு கறி கொஞ்சம் வாங்கி எடுப்போம் அங்கே அப்படி கிடையாது கறியை ஆர்டர் பண்ணி அதுக்காக வேண்டி கொஞ்சம் ரைஸ் தருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலம் சவுதியில் அதே போல் இன்றைக்கு சந்தம் தண்ணீரை பார்க்குறோமா இல்லையா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் வற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்று என்று சொன்னால் அது சம்சம் தண்ணி தான் அப்போ இந்த அளவுக்கு பறக்கத்தான் இருக்குதுன்னா காரணம் என்ன இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்ட துவா ரசூலுல்லா சொல்றாங்க அந்த நேரத்துல மாத்திரம் அவர்களுடைய உணவாக தானியம் இருந்திருக்கும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி தானியத்துக்கும் துவா கேட்டிருப்பாங்க இல்லாதனால கேட்கலன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப அவர்களுடைய இந்த விஷயத்திலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன தன்னுடைய மகனுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா இருக்கிறது போதும்னு நினைக்கக்கூடிய மனநிலையில இருந்தாங்க நல்ல திருப்தியா இருக்கிறோம்னு சொன்னாங்க என்ன இருந்து சாப்பிடுறதுக்கு கறியும் தண்ணியும் மட்டும்தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டு அலமதுல்ல நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா அதில் என்ன உணர்த்துகிறது இருக்கிறது போதும் என்ற மனநிலை அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலகம் நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் இருக்கிறது என்று நினைக்கணும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்திலிருந்து பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினைகள் ஒன்று உள்ளதை கொண்டு எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அலமதுல்ல அது போதும்னு நினைக்கணும் இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க முஸ்லிம்களுடைய நிலை நிலைமை எப்படி இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஆட்கள் எனக்கு இருக்கிறது போதாது எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று தான் இருக்கிறோம் இந்த பேராசை காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டி அதிகமா இருக்கிறது காரணம் என்ன இருக்கிறது போதாதுன்னு நினைக்கிறான் வியாபாரம் நல்லா இருக்கும் இன்னும் டெவலப் பண்ணணுன்ற பேர்ல வட்டியை வாங்குறான் பார்க்குறோமா இல்லையா அப்ப என்ன காரணம் இருக்கிறது போதான்னு நினைக்கிறான் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் இருந்து சரியான படிப்பினை பெற்றால் எதை தந்தாலும் அகமது இல்லா சொல்லக்கூடிய மனநிலை இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமா அடுத்தவருடைய காசை சுரண்டதுல நம்முடைய சமுதாயத்தை மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே இது கேவலப்பட வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறான் அண்மையில கூட ஒரு சம்பவம் கொழும்புல ஒரு வர்த்தார கொலை பண்ணாரு எதுக்கு கொலை பண்ணாங்க செய்திகள் எல்லாம் வந்த செய்தி ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொன்னா அவரோட வேலை செஞ்ச ஊழியர் தான் கொலை பண்ணிருக்கிறார் எதுக்கு காசை இருக்கிற காசு போதாது இன்னும் காசு எடுக்கணும்ன்றதுக்காக கடத்திட்டு போய் கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோமே அது யாரு மாற்று மத சகோதரர்களா நம்ம ஆட்கள் தான் முழுக்க முழுக்க பிளானிங் போடுறது அப்போ என்ன நினைக்கிறான் இருக்கிற பொருளாதாரம் போதாதுன்னு நினைக்கிறான் எவ்வளவு காசு இருந்தாலும் அடுத்தவண்ட காசு சுரண்டனமும் நினைக்கிறான் நிலையா இருக்க முடியுமா இந்த மாதிரி அடுத்தவனுடைய காசை ஆட்டோ போட்டு வாழ்றதுல நிம்மதியா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலை சல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் லவ் கானலி இபினி ஆதம வாதியின் மின ஜஹப் ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலாலான ஒரு ஓடை இருந்தால் கூட அவன் நினைப்பானாம் அஹப்ப அன்ன லகு வாதிய நாகர் இதை போல இன்னொரு ஓட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பானு தங்கத்திலான நான் நாவே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான் யோசிச்சு பாருங்க அவனை மிஞ்சிறது கோடீஸ்வரன் இருப்பானா அவன் கூட நினைக்க மாட்டானா அலமது அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறானே நிம்மதியா இருப்போமே சந்தோஷமா இருப்போம் அதெல்லாம் கிடையாது எனக்கு இன்னொரு இருந்தா நல்லா இருக்குமே ரெண்டு இருக்கிற நினைப்பானா மூணாவது இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே இப்படித்தான் யோசிப்பான் என்று அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு சொல்கிறார்கள் வலை எம்ல இல்ல துராப் மண்தான் அவருடைய வாயை நிரப்பும் அது வரைக்கும் மனசை மனசா இப்படித்தான் இருப்பான் கட்டு எவ்வளவுதான் கோடி கணக்கில் இருந்தாலும் லட்ச கணக்கில் இருந்தாலும் எனக்கு போதாதுன்னு தான் நினைப்பான் யாரெல்லாம் போதும்னு நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் வர வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்ன இஸ்மாயில் அலி சலாத்துடைய மனைவி போதும் என்று நினைத்தார்கள் இப்ராஹிம் நபி துவா கேட்கிறாங்க இப்ப வரைக்கும் அதனுடைய பிரதிவரனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அல்லாவுடைய தூதர் சலல்லா உலகம் செல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மனநிலை வரணும்னா என்ன செய்யணும் இருக்கிறது போதும் அடுத்தவனை வந்து ஏமாற்ற கூடாது அடுத்தவனுடைய காசை சுரண்ட கூடாது என்ற மனநிலை வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சலல்லா உலகம் செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய வழிமுறையை சொல்லி தராங்க அடுத்தவன் சொத்தை எடுக்க கூடாது ஏன் இன்னும் சொல்ல போனா ரசூல்ல எச்சரிக்கை செய்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதா ரசூல்ல சொல்றாங்க இந்த கால்பா எவ்வளவு புனிதமானதோ அதே போன்று அடுத்தவன்ட சொத்து உனக்கு புனிதமானது அடுத்தவனுடைய சொத்து ஹராம்ன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தவறு செய்யக்கூடியவன் கூட கவபத்துள்ளால போய் தவறு செய்வோமாங்க ஒரு சிகரெட் உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறவன் இருக்கானுங்க அவனை கொண்டு போய் மக்கால கொண்டு போய் விட்டா கழுபத்துள்ளால கொண்டு போய் விட்டா சிகரெட் குடிப்பானா ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துலயும் பா இதை செய்யறது இங்க வந்துமா இந்த பாவத்தை செய்யணும்னு சொல்லி அவன் ஒதுங்கி இருப்பான் அந்த இடத்துல செய்ய மாட்டான் ஏன் அந்த புனிதத்துவத்தை அவன் அந்த அளவுக்கு பேணுவான் எவ்வளவு தவறு செய்யக்கூடியவனே கல்பத்துள்ளால் கொண்டு போய்விட்டால் தவறு செய்ய மாட்டான் ரசூலுல்லா சொல்றாங்க இந்த கல்பத்துல்லா எப்படி புனிதமானதோ அதே போல் அடுத்தவனுடைய சொத்து புனிதமானது அடுத்தவனுடைய சொத்தை நாம் அந்தளவுக்கு புனிதமாக கருத வேண்டும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் அப்ப அந்த மனநிலையை ஏற்படுத்துகிறதுக்கு ரெசூலில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதான் நபராகத்துக்கும் இலாமன் ஃபுல்லிலை இளை ஃபில் மாலிவல் ஹல்கி பொருளாதாரத்திலையோ படைப்பிடத்திலையோ உங்களை விட சிறந்த ஒருத்தனை கண்டால் உன்னை விட குறைஞ்சவன் இருப்பான் அவனை பார்த்துங்க பொருளாதாரத்துல நம்ம ஒரு நாளைக்கு மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் வைங்க நம்ம ஒரு மாசத்துக்கு இருபத்தையாயிரம் சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா மாசம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிப்பானே இவனை பார்க்க கூடாது இவனை பார்த்தா நம்ம மனநிலை சொல்லும் அட அவனை போல நான் எப்படி சம்பாதிக்கிறது அவனுடைய நிலைக்கு நான் எப்படி வாரதுன்னு சொல்லி யோசிப்போம் நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வைங்க அஞ்சு லட்சம் சம்பாதிக்க கூடியவன பார்க்க கூடாது பார்த்தா நானும் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணுமே இப்படித்தான் என்னுடைய மனசு சொல்லும் நான் பைக்ல போய்க்கிட்டு இருப்பேன் பிராடோல போறவன நானும் இப்படி ஒரு வண்டி எடுத்தா நல்லா இருக்குமே யோசிப்போம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்படி இருக்காம உன்னை விட குறைஞ்சவன் இருப்பான் அவனை பாத்துக்க நான் பைக்ல போறேனா பிராடோல போறவன பாக்காம நடந்து போறவன பாரு அலமது இல்லா அல்ல எனக்கு இந்த ஒரு பைக்கை தந்திருக்கிறான்னு சந்தோஷப்படுவோம் நம்ம ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் இருப்பான் அவனை பார்த்து சந்தோஷம் அடைய சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அதே போல படைப்பினமாக இருக்கட்டும் நாங்கள் கொஞ்சம் கருப்பாக இருப்போம் வெள்ளையாக இருக்கிறோம்னு பார்த்துக்கிட்டு அட இவன் இவ்வளோ அழகாக இருக்கிறானே நாங்கள் இந்த மாதிரி வரணுமே சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதுக்காக வேண்டி மேக்கப் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது அலமது இல்லை அல்ல நமக்கு ரெண்டு கையை தந்திருக்கிறானே ரெண்டு கண்ணை தந்திருக்கிறானே நல்ல ஊனம் இல்லாமல் அல்ல நம்மை படைத்து வைத்திருக்கிறானே இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு அருள் என்று நாம் நினைக்க வேண்டும் இது அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலை செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை இந்த மனநிலை யார் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்றாங்களோ இதை யார் பாடமாக படித்து கொள்கிறாரோ அவர் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இல்லாட்டி எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான் நல்லா அவனுக்கு வந்து திருப்தியாக இருக்காது இந்த மாதிரி மனநிலையில இருந்தால் தர்மம் கூட கொடுக்க மாட்டான் இருக்கிறது போதாதுன்னு நினைக்கக்கூடியவன் இருக்கிறானே எவ்வளோ இருந்தாலும் தர்மம் கொடுக்க மாட்டான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்ன்ற சிந்தனை இருக்காது எப்படி அடுத்தவன்ட்டு இருந்து பிடுங்கணும்ன்ற சிந்தனை தான் இருக்கும் ஏன் அவனுக்கு இருக்கிற போதாதுன்னு நினைக்கிறான் அப்ப அல்லாவுடைய தூதர் சலல்லா செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் தர்மம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமைன்றாங்க நாங்கள் நினைக்கிறோம் தர்மம் என்பது பணக்காராக்கள் லட்சாதிபதி கோடிஸ்வரன் தான் கடமை நினைக்கிறோம் சொல்றாங்க அப்படி கிடையாது எல்லாருக்கும் கடமை முஸ்லீமா பொருந்த எல்லாருக்குமே கடமை என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா எங்களுக்கு அந்த அளவு பொருளாதாரம் இல்லட்டு நாங்கள் என்ன செய்வது பொருளாதார வசதி இல்லை எப்படி நாங்கள் தர்மம் கொடுக்கறது ரசூலை சொல்கிறாங்க உழைக்க முடியாத ஒவ்வொரு கட்டமாக ரசூலை சொல்கிறாங்க நீ என்ன செய் உனக்கு பொருளாதாரம் இல்லையா உழைக்க போய் சம்பாத்தியம் வருமா இல்லையா அதில் தர்மம் கொடுன்றாங்க என்ன சொல்ல வராங்க அன்றாடம் கூலி வேலை செய்து உழைக்கக்கூடியவன் இருக்கிறானே அவன் கூட தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்றாங்க பொருளாதாரம் இல்லட்டு வேலைக்கு போ வரக்கூடிய வருமானத்தை வச்சு தர்மம் கொடுன்றாங்க இப்போ கேட்குறாங்க அதுக்கும் சக்தி இல்லாட்டி என்ன செய்ய அரசுல்லா அதுக்கு சக்தி இல்லையா வேலை செய்யறவனுக்கு உதவி செய்ய சொல்றாங்க ரசூல்லா ஒருத்தனுக்கு வந்து தொழில் சம்பந்தமான உதவியை செஞ்சு கொடுங்க இது வந்து தர்மம் தான்ன்றாங்க அப்ப சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறாங்க அரசு அதுக்கும் சக்தி இல்லாட்டி என்ன செய்யறது சரி அதுக்கும் சக்தி இல்லையா அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம ஏறி இதுவும் தர்மம் தான் ரசூல்லா சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா முஸ்லீமா பிறந்த எல்லாருமே தர்மம் கொடுக்கணும் இதுதான் உங்களை நாளை மறுமையில காப்பாத்தும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் அது தர்மம் தான் அப்ப இந்த தர்மத்தை நம்ம செய்யணும் என்று சொன்னால் எங்க உள்ளம் கிளீனாக இருக்கணும் நம்ம மனநிலை எப்படி வரணும் அலமதுல்லா நான் நிறைவாக இருக்கிறேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு போதும் நான் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்ன்ற மனநில வரும் அப்பதான் இந்த மனநிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் இருந்து பெற வேண்டிய முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது நிறைய படிப்பினைகள் ஒட்டுமொத்த வாழ்க்கை நபிக்க இப்ராஹிம் நபியை பின்பற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு படிப்பினை அவங்க வாழ்க்கையில அப்ப இதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம பெருநாளை கொண்டாடிட்டு போனோம்ன்றது இல்லாமல் அந்த பெருநாளில் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து ஏதாவது ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் எனவே அன்புக்குரிய கூறி நல்லடியார்களே நல்லடையார்களே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய குடும்பத்தை ஏகத்துவவாதிகளாக மாற்றி நாமும் ஏகத்துவவாதிகளாக இருந்து நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் எல்லாரையும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பேராசை இல்லாதவர்களாக வாழ வைத்து வெற்றி வெற்றியடையக்கூடிய மக்களாக அல்லா நம் மனைவரை மாற்றிவானா என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாஹ்ருதாவானா அஹமதுல்லா ரபிலா